தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான உள்ளடி வேலைகளை அக்கட்சியின் மேலிடம் வரை சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பணிகளில் அண்ணாமலை தங்கு தடையின்றி ஈடுபடும் வகையில் விரைவில் தமிழக பாஜகவில் சில மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜகவிலிருந்து விலகி இருக்கும் திருச்சி சூர்யா சிவா கேசவ விநாயகத்தை கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டுமே பாஜக வருகிற தேர்தலில் இரட்டை இலக்கை அடைய முடியும் என வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டதோடு கூடவே எல்முருகன் பெயரையும் சேர்த்து எழுதி அண்ணாமலையின் வழியில் தலையிடாதீர்கள் என எச்சரிக்கும் வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். சமீப காலமாக பாஜகவில் நிகழும் குழப்பங்களுக்கு மத்தியில் கேசவ விநாயகம் என்ற பெயரும் அடிக்கடி அடிபடுகிறது. பாஜகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் RSS அமைப்பைச் சேர்ந்தவர். கட்சியின் சீனியர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நினைத்ததையெல்லாம் சாதித்து வந்த கேசவ விநாயகத்தின் பதவி ஆட்டம் கண்டது அண்ணாமலை வந்த பிறகுதான் என கூறப்படுகிறது. திராவிட கட்சிகளுக்கு இணையாக தமிழகத்தில் பாஜகவை நிலைநிறுத்த நினைத்த அண்ணாமலை கட்சியில் ஆக்டிவாக இருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக செயல்படாமல் பதவியை பிடித்து வைத்துக் கொண்டு இடையூறு செய்து வந்த சீனியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக களையெடுத்து வருகிறார். இதன் மூலம் தமிழகத்தில் பாஜகவின் செயல்பாடுகள் வேகமெடுத்து வருகிறது. அத்தோடு தமிழகத்தில் பாஜக செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய உளவுத்துறை வழங்கியுள்ள அறிக்கையும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றோர் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க காரணமாயிருக்கிறது. கட்சி விவகாரங்களில் பழைய பாஜக ஸ்டைலை அடியோடு ஒதுக்கிவிட்டு அதிரடி பாணியை அண்ணாமலை கையில் எடுத்திருக்கிறார். கடந்த காலங்களில் பாஜக தலைவராக வரும் யாராக இருந்தாலும் இரண்டு திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றை அனுசரித்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். அத்தோடு தமிழக பாஜக விவகாரங்களை கையாளும் கேசவ விநாயகம் சொல்வதுதான் அவர்களுக்கு வேத வாக்காக இருந்தது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தனி பெரும் தலைவராக உருவாகி வந்த நிலையில் அதற்கு செக் வைக்கும் வகையில் கேசவ விநாயகம் செயல்பட்டு வந்ததாக கூறுகிறார்கள். பாஜகவின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளரான கேசவ விநாயகத்தை தாண்டி அக்கட்சியின் மேலிடம் அண்ணாமலை எடுக்கும் முடிவுகளை ஏற்க தொடங்கியிருக்கிறது. இதனால் தமிழக பாஜகவில் தனது பிடிமானம் விட்டு போய்விடும் என பதறிப்போய் ஏற்கனவே ஒருமுறை அண்ணாமலைக்கு போட்டியாக தமிழக பாஜக அலுவலகத்தில் எந்த ஒரு மாநில பதவியிலும் இல்லாத எல் முருகனுக்கு அறை ஒதுக்கி அமர வைத்தார் கேசவ விநாயகம். ஆனால் அமைச்சர் பதவியின் பணிச்சுமை காரணமாக எல் முருகனால் கமலாலயத்திற்கு ரெகுலராக வர முடியவில்லை. அத்தோடு பாஜக நிர்வாகிகளும் கேசவ விநாயகம் உள்ளிட்டோரை தாண்டி அண்ணாமலையுடன் இணைந்து செயல்பட தொடங்கியதால் கட்சி பணிகளில் எவ்வித தொய்வும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த திருச்சி சூர்யா சிவா பெண் நிர்வாகி டெய்சியுடன் பேசிய ஆடியோ விவகாரம் பாஜக மேலிடம் வரை சென்றது. ஆனால் அந்த ஆடியோவை மேலிடம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில்தான் காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். இதன் மூலம் திருச்சி சூர்யாவை
கட்சியிலிருந்து நீக்க வைப்பதோடு அண்ணாமலைக்கும் கட்சி மேலிடத்தில் அவப்பெயரை ஏற்படுத்த சதி திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் சூர்யா, சிவா, டெய்சி ஆகியோரை நேருக்கு நேர் அமர வைத்து பேசி இந்த விவகாரத்தை பிரச்சனையாகாமல் முடித்து வைத்தார் அண்ணாமலை. எப்படி கேசவ விநாயகம் தனக்கு எதிராக வீசும் ஒவ்வொரு அஸ்திவாரத்தையும் திறம்பட எதிர்கொண்டு அண்ணாமலை வெற்றி பெற்றே வருகிறார். மூத்த நிர்வாகி என்பதால் கேசவ விநாயகம் செய்யும் இடையூறுகளை அண்ணாமலை கட்சி மேலிடத்திற்கும் இதுநாள் வரை கொண்டு செல்லாமல் இருந்தார். ஆனால் கட்சி நிர்வாகிகளின் ஆடியோ வெளியாகி தனிப்பட்ட நபர்களின் இமேஜ் என்பதை தாண்டி பாஜகவின் இமேஜும் டேமேஜ் ஆவதால் சூர்யா, சிவா, டெய்சி விவகாரத்தில் நடந்த உள்ளடி வேலைகளை முதல் முறையாக அண்ணாமலை பாஜக மேலிடத்திற்கு கொண்டு சென்றதாக கூறுகிறார்கள். இதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அண்ணாமலை பக்கம் நியாயம் இருப்பதையும் கேசவ விநாயகம் தரப்பில் சரியான விளக்கம் தரப்படவில்லை என்றும் பாஜக மேலிடம் கருதுவதாக சொல்கிறார்கள். எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழக பாஜகவை தங்கு தடையின்றி அண்ணாமலை தயார்படுத்தும் விதமாக விரைவில் கேசவ விநாயகத்திற்கு வேறு ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு தமிழக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆடல் அரசன் அல்லது ரவிக்குமார் ஆகிய இருவரில் ஒருவரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக கூறுகிறார்கள். இந்த விஷயத்தில் RSS மேலிட நிர்வாகிகளும் அண்ணாமலை ஆதரவு நிலைப்பாடு எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.